அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமாய் பாடல் துதி ஆராதனை வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். அல்லேலூயா. இப்பொழுது ஞாயிறு ஆராதனை வேலையிலே மாலை ஆராதனையிலே தேவன் நம்மோடு கூட இடைபெறுவாராக. இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். ரோமர் கேள்வி நிருபம் 6:6-8:9-10 ஆறாவது வசனம் படிக்க. நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ பரிகாரம் ஒழிந்து. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் அன்பார்களே. பவுல் இங்க ரோமருக்கு 6:6 அண்டர்லைன் தி வேர்ட். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. நல்லா கவனிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அண்டர்லைன் தி வேர்ட். நாம் இனி இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாது. என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன்? நான் ஞானஸ்தானம் 31/12/1994 அன்னிதான் வேலூர் ஓட்டேரியில் ஞானஸ்தானத்துக்கு தாங்க. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் முழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்க ஒரு அறிவு வேணும் நமக்கு. அறிவு. பழைய மனுஷன் அவர் அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் அதுதான் பாவ சரீரம். பழைய மனுஷன் பாவ சரீரம் முடிந்து போகும் பொருட்டாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அன்பாவிலே அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்றால் ஒரு காரியம், இன்னொரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவ நீதிக்கு ஊழியம் செய்யும்படிக்கு. தேவ நீதிக்கு ஊழியம் செய்ய வேண்டும். யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, தேவ நீதிக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதாவது அர்த்தம் என்னன்னா, ஆதாமினுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது, இயேசுவினுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆதாமுடைய ஊழியம் எது? இயேசுவினுடைய ஊழியம் எது? ஆதாமினுடைய ஊழியம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த ஊழியத்தை அவன் செய்தான். ஆதாம் ஏவாளும் இணைந்து செய்தார்கள். நன்மை தீ மரியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை பறிக்காதே, புசிக்காதே, தொடாதே, அது என்னுடைய சித்தம் அல்ல, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் ரெண்டு பேரும் அந்த ஊழியத்தை தான் தொடங்கினாங்க. இன்னைக்கு வரும் உலகம் உள்ள அது பரவிட்டே போகுது. பாவத்துக்கு ஊழியம் அப்படிதான். அந்த பாவத்துக்கு ஆதாம் வியாபாரம் ஊழியம் செய்த பிள்ளைகளும் பெக்கிறாங்க, பாவத்திலே பெக்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானே என்றான் பாவி. பாவத்திலே கருத்தரித்து துர்குணத்திலே உருவான பாவத்துக்கு தான் ஊழியம் செய்வான். அதனால் எல்லாரும் பிறக்கும்போது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இருந்தவன் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறான். ரத்தன சுருக்கமாக சொன்ன பாவம் என்றால் என்ன? மூல பாவம், ஆதி பாவம், நன்மை தீமை, நல்லது கெட்டது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும்
நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனி, நன்மார்க்கும் துன்மார்க்கும், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டினா அதுக்கு பாவத்துக்கு ஊதியம் செய்வது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஞானஸ்தானத்துக்கு, ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் இப்போ இன்னொன்றுக்கு ஊதியம் செய்கிறான். அதுக்கு பேர் தேவி நீதியின் ஊதியம். தேவி நீதி கூடி, தேவி நீதி வந்து இயேசு. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த இயேசுவோட நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு ஒரு ஜீவ விருத்தத்தை கனி, ஆதாம் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதில் கண்கள் நிச்சயமாக ஜீவனத்தின் சுய நீதி அநீதி எல்லாம் வருது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் அன்பாடலே, அப்போ கிறிஸ்து ஜீவ விருத்தத்தை கனியா இருக்கிறாரு. அதுல தேவி நீதித்து உடித்தேதல், தேவி நீதித்து உடித்ததல் இயேசு. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு ஊழியம் செய்யாது. தேவி நீதித்து உடித்தேதல், அதுக்கு ஊழியம் செய். எப்படி ஊழியம் செய்வ? அந்த தேவ நீதியை உடித்தேதையும் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தும் போது நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யவில்லை, தேவ நீதிக்கு ஊழியம் செய்கிறாய். தேவ நீதியின் சம்பளம் உடித்தேதல். அல்லேலூயா. அப்போ நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரி ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 7வது வசனம், பாருங்க, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மச்சிட்டான் ஞானஸ்தானன்றது ஒரு தண்ணீர் கல்லறங்க. செத்தவனை என்ன பண்ணுறாங்க? குழி தோண்டி என்ன பண்ணுறாங்க? பதிக்கிறாங்க. தான் தண்ணீர் கல்லறைன்றாங்க. ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணிட்ட பிறகு அந்த பாவம் துளிர் விடுதுன்னா என்ன அர்த்தம்? சரியா சரியா சாகலன்னு அர்த்தம். பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணிட்ட, பாவத்துக்கு மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விடுதலையானவன் என்ன பண்ணுவான்? பாவத்தை பேச மாட்டான், தேவ நீதியை பேசுவான். அந்த தேவ நீதி ஒரு பெரிய உலகங்க. பாவன்றது ஒரு பெரிய உலகம், அது நன்மை தீம அறியத்தக்க உலகம், நன்மார்க்க துன்மார்க்க உலகம். தேவ நீதின்றது அது ஒரு பெரிய உலகம், அது பரலோக ராஜ்யம். பாவன்றது வந்து பாதாள ராஜ்யம். எல்லாமே பாவத்தின் பேஸ் வந்து பாவம் தான். பரலோகம் எல்லாமே பேஸ் தேவி நீதி தான். அந்த தேவி நீதி அஸ்திபாரம் இயேசு, அஸ்திபாரக்கல். பாவத்துக்கு அஸ்திபாரம் ஆதாம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்ட வேண்டாம். அதான் பாவத்துக்கு ஊழியம். கிறிஸ்து தேவி நீதிக்கு அஸ்திபாரம். கிறிஸ்து தேவி நீதி உயித்தது பரலோக ராஜ்யமே இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. இதுதான் தேவி நீதியின் ஊழியம். ஆமாம், அந்த தேவி நீதி எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற மகிமை, கண்ணம், புகழ்ச்சி, ஆசுவாதம், ஐஸ்வர்ய சமாதானம், சந்தோஷம், நீச்சிக்கப்பட்ட சகலமும் சர்வமும் அந்த தேவ நீதிக்குள்ளே குட்டி புதைந்து கிடக்கிறது. பாவத்துக்குள்ளே எல்லா கேடுபாடும் குட்டி புதைந்து கிடக்கிறது. பாவங்களும் சுவாபங்களும் மரணங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் அகால மரணங்களும் கொள்ளை நோய்களும் ஆபத்து விபத்து பாதாள ராஜ்யமே இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தல். அப்போ பாவத்துக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 8வது வசனம், அதாவது ஆகையால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மரித்தோமானால். இந்த வேட கூட கவனிங்க, ஆகையால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மரித்தோமானால். அதாவது ரெண்டு மரணம் இருக்குது. கிறிஸ்துவனுடனே கூட மரிப்பது ஒரு மரணம், ஆதாமோடு கூட மரிக்கிறது இன்னொரு மரணம். ஆதாமோடு கூட மரிச்சா அது பேர் சூக்கே. கிரேக்க பாஷையில் மரணத்துக்கு பேர் சூக்கே. இயேசு சிலுவையில் மரித்தார், அந்த ஜீவன் ஜீவன் பேர் ஜோயே. அப்போ ஆகையால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மரிக்கிறது ஜோயேவை விடுது, ஜோயே மரணம். கிறிஸ்துவனுடனே கூட நீங்க மரிக்கும்போது என்ன வர? ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பிதாவியவர்கள் ஆபிபித்து ஜீவனை கொடுத்து தான் சிலுவையில் மரிச்சு இயேசு மரித்தார்.
அது ஈட்டியால் போது ஜீவ சரஞ்சு ஆதாமும் ஜீவன் சோயே அதுக்கு பேர். அது கிறிஸ்துவனுடனே கூட மறிப்பது. அவன் பாதாளத்தையே ஜெயிச்சிருவான், சாபத்தை ஜெயிப்பான், மரணத்தை ஜெயிப்பான், தரித்திரத்தை ஜெயிப்பான். அதான் ஜோயே ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா போதனையும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஆமாம், எங்குமே இப்படிப்பட்ட செய்தியை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அப்போ ஆகியால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மறித்தோமானால் இருக்கிறது. இந்த வேர்டு முக்கியமானது, அண்டர்லைன் இந்த வேர்டு. ஆதாமோடு கூட நம்ம மறிக்கிறது, அதுக்கு சூக்கிய மரணம், பாவத்தின் சம்பளம் மரணத்தில் மறிக்கிறது. ஆதாம் வழியாக பிறக்கிற கிறிஸ்துவை சந்திக்காமலே, அந்த ஜீவ மார்க்கத்தை தழுவிக்கொள்ளாமலே மறிக்கிறவன் ஆதாமோடு கூட மறித்து பாதாளத்துக்கு நேராக போச்சுட்டே ஆயிடறான். அது ஆதாமோடு மறிக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் போகுது. கிறிஸ்துவனுடனே கூட நாம் மறிப்பது என்றால் ஆதாமின் மரணம் கிடையாது, இது ஜோயே ஜீவ மரணம். இயேசு சிலுவையில் ஆதாமின் மரணம் அடையவில்லை, ஆதாமின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பிதாவை படிக்கிற ஆபிச்சு ஜீவனை விட்டார். நல்லா கூர்ந்து கவனிங்க, மரணத்துக்கு பரிகாரம் அந்த ஜீவன், அந்த பரிகாரத்தை தான் அந்த ஜீவ சரீரத்தை கொடுக்கிறார். ஈட்டியார் கொடுத்த ஆதாமும் முழு உலகத்து கொடுக்கிறார். ஆனால் தான் இயேசு எல்லாரும் மாதிரி மறிக்கலைங்க. உலக பெரிய பெரிய பக்த கோடிகள், பெரிய பெரிய தலைவர் மகான்களெல்லாம் உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க. எல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்து ஆதாமுக்குள்ளே மறிக்கிறாங்க. இயேசு ஆதாமின் மரணத்தை, சூக்கிய மரணத்தை ஏற்று ஜீவனை விட்டார். ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை சேர்ந்துறாரு. இயேசுவின் மரணம் ஆதாமின் மரணம் அல்ல. ஆமா, ஆதாமு போல மறிச்சாருங்கள, பாவத்தின் சம்பளம் மரணத்தின், மரணத்துக்கு பரிகாரம் ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். அதான் கிறிஸ்துவனோடு கூட மறிப்பது, ஆதாமோடு கூட மறிப்பது ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துவனுடனே நீ மறிப்பது ஜீவ மரணம். புரியலனா என்னுடைய எல்லா செய்தி கேட்டாதான் புரியும். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. தொடர்பு கொள்ளுங்க, இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அப்போ ஆகியால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மறித்தோமானால், கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமில் முழு உலகத்து கொடுக்கிறார். அது பேர் ஜோயே மரணம். அல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டு ஜீவனை விட்டார்னு, ஜீவன்ற வார்த்தை கேவிங்க. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார், ஆவின்ற வார்த்தை கேவிங்க. ஆதாமுக்குள்ள பிறக்கிற மனுஷன் இப்படி வர்றது கிடையாது. ஜீவனை அவன் தூக்கிய மரணம், பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் தேவன் காட்டுற உலகத்தை சபிக்கப்பட்டவன் பாதாளத்துக்கு போய் சேர்த்துறான். உலகத்துல ரெண்டு மரணம் இருக்குது, கிறிஸ்துவின் மரணம், ஆதாமின் மரணம். ஆதாமின் மரணம் சூக்கியை பாதாளத்துக்கு போகுது, கிறிஸ்துவின் மரணம் பரலோக ராஜ்யத்துக்கு போகுது. மரணத்தை பாதாளத்தை எல்லாம் ஜெயிக்குது அந்த கிறிஸ்துவின் மரணம். ஆதாமின் மரணம் பரலோகத்தை ஈழ்ந்து போய் பாதாளத்தை போய் சேர்த்துது. அல்லேலூயா. அதனால நீங்க எந்த மரணத்தை மறிக்கிறீங்க, எதை தெரிந்து கொள்ளி, ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்தையா, தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தலையா, ஜீவ மார்க்கத்தையா? அல்லேலூயா. அதனால ஆகையால் கிறிஸ்துடனே கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பாரு, கிறிஸ்துவனுடனே மறிப்பது ஜீவ சரீரம், இயேசு ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுப்பது, தேவனுக்கு தனக்கு ஆதாம். அப்போ அவரோடு மூன்றாம் நாள் பேசிக் கொள்கிறோம். சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படுது, உயிர்த்தெய்தல். ஆனா ஆதாமுக்குள் மறிக்கிறவன் மறித்தால் அதோடு கதி பாதாளத்தை வச்சுட்டே ஆயிடுறான். அப்போ ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நம்புறது அல்லேலூயா. நம்புறதுனாக்கா நம்புறது ஒன்று நடக்கிறது வேறு கிடையாது, நம்புறது உண்மை சத்தியம். அவரோடு கூட பிழைத்துக் கொள்வோம். கிறிஸ்துவுடனே கூட மறிப்பது எப்படி மறிப்பது? ஜோயே ஜீவனை கொடுத்து மறிப்பது, சூக்கே கிடையாது. கிரேக்க பாஷையில் மரணத்துக்கு பேரு சூக்கே, அதே ஜீவனுக்கு பேரு ஜோயே. இயேசு ஜீவனைத்தான் விட்டாரு. ஆதாமின் மரணத்தின்படி மறக்கல, ஆதாமின் பாவத்தையும் மரணத்தை ஏற்றுதான் பாவத்துக்கு மரணத்தை உயிர்த்து ஜீவனை கொடுக்கிறார். ஆனால் தான் அவர் பாவ பரிகாரி, மரண பரிகாரி. சிலுவையில் பிதாவையும் ஆபிவிப்பித்து ஜீவனை விட்டார். அதனால தான் ஜோயே ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம், அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை கொடுத்து தான் உயிரை விட்டாரு. அதனால்தான் மரணத்தை பாதாது. அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை இருக்குது, அந்த ஜீவ சரத்தை தேவன் தர உலகத்து மூடு உலகத்தை கொடுக்கும்போது கிறிஸ்துவோடைய கூட நீ பிழைத்துக் கொள்வாய். அதான் தேவ நீதிக்கு ஊடிய செய்வது. சிலுவை மரணம் அடக்க பண்ணப்படுவது, பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைப்பது, அதுதான் கிறிஸ்துவின் மரணம்.
ஆனால் எல்லா மரணம் போல என்ன இயேசுவின் மரணம். ஆனால் தான் வானம் இடிந்தது, பூமி இடிந்தது, தேவாலய திரைச்சல் இரண்டாய் கிழிந்தது, போதவளும் வேதவளும் தோற்கடித்தா அந்த மரணத்தில், கிறிஸ்துவின் மரணத்தில். மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவர் தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. என்ன மரணம்? ஜீவனை கொடுத்து மரிப்பது, ஜீவ சர்வஜீவ மரணம், ஒரு ராஜ்யமே இருக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுப்பது. ஆனால் தான் ஜீவ மரணம் பேரது பேர் இல்லையா. மரணம் ஜீவன், மரணம்னா ஆதாமுக்குள் வருப்பது, சூக்கியது கிரேக்க பாஷையில். இயேசு மறிக்க மாதாவின் மரணம் அல்ல, ஜோயே ஜீவனை கொடுத்து மறித்தா, பரிகாரத்தை கொடுக்கிறார் அந்த சிலுவையில். தரித்திரத்து தரித்திரத்திலே மறிக்கல, தேவடைய ஐசு தேவந்த காலம் தரித்திரத்தை அழித்தார். வியாதிக்கு அவருடைய தழுப்பு ஜீவ சொல்ற ஜீவனத்துக்கு வியாதியை சாகடித்தார். பாதாள பரலோகராஜ் தேவந்த காலம் பாதாளத்துக்கு பரலோகராஜுக்கு பாதாளத்தை ஜெயித்தார். அந்த சிலுவையிலே எல்லாவது பரிகாரத்தை தான் கொடுத்தார், மரணத்துக்கு பரிகாரம் ஜீவன். அந்த ஜோயை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அதை தான் தேவனுக்கு சொல்ற ஆதாம் ஊடுகுலத்துக்கு மூன்றாம் நாள் பிழைத்து கொண்டார். அதுதான் இங்க போல் தெளிவா சொல்றாரு. அதனாலதான் போல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்ல மாதிரி. ஆதாமி சாவு நமக்கு எப்போ ஆதாயமா பார்த்தனா, ஜீவனையும் தேவன் தனக்கு ஊடுகுலத்துக்கு மரித்தோரின் விழித்தது நமக்கு உண்டாக்குறது. அப்போ ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மரித்தோமானால், ரெண்டு மரணங்கிறது, ஆதாமோடு மறிக்காதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே வாய்ந்த நன்மை தீமறியத்தக்க காரியத்தை தேவன் தர உலர்ந்து கொடுத்து அப்படியே மறிப்பது, அது பாதாளத்தில் போய் விட்டுற நம்மள. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தர காதம் முழு உலர்ந்து கொடுத்தா அவரோடு கூட நாம் பிழைத்தும் கொள்வோம். அங்க பிழைப்பு உண்டாகுது, அங்க உழித்த இதில் உண்டாகுது. பாவத்துக்கும் மரணத்துக்கும் தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகிறது. ஆனால் தாங்க சொல்றாரு, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஒன்பதாவது வருஷம், மரிப்போலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் பாரு, மரிப்போலிருந்து எழுந்த கிறிஸ்து. எப்படி மரித்தோலிருந்து எழுந்தாரு? ஆதாமின் மரணத்தை, முழு உலகத்தில் மரணத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி மரித்தோலிருந்து எழுந்தார? பிதாவியை உம்முடைய கையில் ஆவியூப்பித்து ஜீவனை விட்டார். அப்ப ஈட்டால குத்தரவனுக்கு அதே ஜீவ சரஞ்சீவரம், ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். இயேசுனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், ஜீவனை கொடுக்கும் அதை மறுபடி எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகம். ஜீவனை ஜீவன் ஜீவன் அல்லேலூயா. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்துட்டு தான் பாதாளத்துக்கு போறாரு. பாதாளம் மூணே நாள் அவரை ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஜீவன் ஆகாத பொருள் ஒன்று பாதாளத்துக்கு போகுது, பாதாளத்தால் தாக்கு பிடிக்க முடியும். மூணாம் நாள் ரிஜெக்ட் பண்ணுது, பாதாள கக்குது அவரை. இல்லையா, மூன்றாம் நாள் அந்த பாதாளத்தை பிசாசு நச்சுக்கிட்டு வர்றாரு. இல்லையா, பாதாளத்தை உடைச்செடிந்து வர்றாரு. ஏன்னா ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டு போறாரு. ஆனால் ஆதாமுக்குள் மறிக்கிறவன் பாதாளத்துக்கு போய் அங்கேயே ஸ்டே ஆகிற மாதிரி ஏந்து வரமாட்டான். யுகாயுகமாக அங்கே தான் இருக்கிறான். ஆதாமின் மரணம் அது பாவத்தின் சம்பளம், மரணம். கிறிஸ்துவை சந்திக்காமலே, பாவத்துக்கு மேலே தேவி நீதிக்கு பிழைக்காமலே, கண்கிலட்சியமா ஜீவன் சுய நீதி அநீதி பாவத்தை சம்பளம் மரணத்திலே வாழ்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கலாம், பணக்காரன் ஆணாக இருக்கும், ஆப்பிரிக்காயிரு, எந்த நாடோ எந்த தேசம் உயர்ந்த குலமத்தாய் அம்மா வயிற்று ஆதாமுக்குள் பிறந்தவன், பாவத்தின் சம்பளம் மரணத்தில் நன்மை தீமறியத்தக்கவனாக வாய்ந்து அதை தேவன் தனக்கு உணர்ந்து பாவத்திலே மறிக்கிறவன் பாதாளத்திலே ஸ்டே ஆகிடுவான். கிறிஸ்துவை சந்தித்தவன் கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தில் வாழணும். இயேசு சர் இயேசு ரத்தத்தை இந்த தேவி நீதி உயிர்த்தின பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாமிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் அவன் கிறிஸ்துவோடு கூட பிழைத்து கொள்வான் சொல்லப்படுது. அப்போ ஆகிய கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஒரு முறை தான் மரித்தார், பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவர் மூன்றாம் நாள் பிழைத்து கொண்டார். இனி மரிப்பதில்லை, இனி பாவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, இனி மரணம் அவரை ஆண்டு, இனி ஜீவனோ ஜீவாதிபதி தான். அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள் பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்து ஞானத்தை பாவத்துக்கு மறித்து தேவநீதி உடித்தீர் வல்லமை பெற்றுக்கொண்டதான் இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானத்தான் அடுத்து கிறிஸ்துக்குள் வந்தவர்கள். இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லைனா இனி அவர் ஜீவ மார்க்கத்தில் தான் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இயேசு ஜீவனாக தான் இருக்கிறார், நன்மை தீம அறியத்தக்கவர் அல்ல. அதை சிலுவையில் முடிவு கட்டிட்டாரு. உன் மரணத்தையும் உன் பாவத்தையும் உன் சாபத்துக்கும்
அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பரிகாரமாக ஜீவ சொல்கிற ஆறு லிட்டர் ரத்த ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவன் ஆதாம் வந்து முடி உலகத்துக்கு கொடுத்துட்டு மரணத்தை பாதாச்சு செஞ்சுட்டார், உயிர் தெரிஞ்சுட்டாரு. இனி அவரை மரணம் ஆண்டு கொள்வதில்லை. அப்போ என்ன தான் வைக்கிறார் இயேசு? ஜீவனாக தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது மரணம் இனி நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது. முடி திருத்தும் ஜீவனம் தான் நம்மளை ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை கை கொள்ள வேண்டும். நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செத்துட்டோம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, நல்லவன் கெட்டவும் இல்லை, அது சுயநீதி அநீதிமான் கிடையாது, பாவமும் மரணமும் இல்லை, தேவி நீதி உடித்திருந்து இருக்குது எனக்குள்ளே. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறேன், இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறேன், எக்காலத்தில் வெளிப்படுத்துகிறேன், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துகிறேன், தீவிரமாக வெளிப்படுத்துகிறேன். ஏசுரா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். எப்போது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சிலங்க, உம்முடைய அங்கே நம்முடையன்னு வந்தாவே மரணம். ஆதாமுடைய காரியம் அது. உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவது மகிழ்வு வழுவதாக அன்றுள்ள பாவங்களுக்கு மன்னிக்கும். நாங்களும் கடப்பட்ட உனக்கும் மன்னி கடங்களுக்கு மன்னி எங்கள் எந்த சொல் தீமையின் ரச்சித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிழ்வு என்றென்றைக்கு உண்மையிலே. அப்போ ஆதாமுக்கள் பிறந்த நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிறோம். அந்த கிறிஸ்து ஜீவ விருஷத்தையும் கனியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆதாமின் மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு ஜோயே ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஜோயே ஜீவனா தேவநீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமே கிடையாது. ஜீவன்ல கைவிட்ட பிதா கொடுக்குற ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. அப்போ ஆதாம் வழியா நம்ம ஆதாமின் மரணத்தை சுமந்துருக்கோம். என் தாய் என்னை பாவத்துக்கு, எங்க அப்பா ராமபைசங்கரையும் ராணியம்மா என்னை ஆதாமுக்குள் பிறத்துட்டாங்க. இப்போ பாவம் மரணம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கும்போது இப்போ பாவத்துக்கு மதிச்சு ஞானசாண்டு நான் ஜீவனை ஜீவ மார்க்கத்தை தான் வாங்கணும். ஏசு ஏற்று ஞானசாண்டு பண்றது ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் உடுகுலத்துக்கு. இந்த உலகமே ஒரு குட்டி பாதாளம். இந்த பாதாள சக்தியில் எனக்கு வியாதி கக்கும், சாபம் கக்கும், மரணம் கக்கும், தரித்திரம் கக்கும், எல்லாம் என்னை விட்டு கக்கிட்டே இருக்கும். இயேசு 3 நாள் பாதாள கக்கிச்சு. ஏன்னா அவர் ஒரு ஜீவனை விட்டுட்டு போறாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்தை பிதாவாகி ஆதாரம் உடுகுலத்துக்கு போறாரு. ஓய் பாதாளத்தை வென்று வராரு, தரித்திரத்தை வென்று வராரு, சூக்கிய மரணத்தை ஜெயிக்கிறார், தரித்திரத்தை ஜெயிக்கிறார், பாதாளத்தை ஜெயிக்கிறார். ஒன்னே ஒன்று ஜீவ சரீர ஜீவரத்தை. அதனால்தான் சொன்ன இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். எல்லாமே ஜீவன்க. ஜீவன்னா காட் தேவரகமான ஒரு வாழ்க்கை. தேவன்னாவே ஜீவன். நன்மை தீமை உட்பட்ட வாழ்க்கை வாழாதே. இயேசு ஏற்றுக்கொண்டு நானும் 10 வருஷம் 20 30 வருஷம் நன்மார்க்கு துன்மார்க்கலாம் இருக்காதே. அதை தேவன் தரப்பு உலகத்துக்கு காட்டாதே. பகையும் கசப்பும் சுயநீதி அநீதி எல்லாம் நன்மார்க்க துன்மார்க்கத்தில் ஞானசான் எடுத்து கூட என்ன பண்ணல, சாகலை. திருச்சபை இன்னும் சாகலை, பாவத்துக்கு சாகலை, தேவநீதிக்கு பிடைக்கலை. திருச்சபையில் பகைகளும் கசப்புகளும் பொறாமைகளும் எரிச்சுகளும் சுயநீதி அநீதி இருக்கிறதுனால திருச்சபை புரட்சிகரமாய் மார்க்க 100 ஜீவ மார்க்கத்தை கை கொள்ளவில்லை. இயேசு தேவன் தரப்பு உலகத்து கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துவா இருந்தார். மத்திய மார்க்கும் காய்கவால பரிசுத்தாவினால் கருத்தெடுத்து பிறக்கிறார். கன்னி மரியாதை ஆதாமின் வித்தில் பிறக்கலை. ஆனால் தான் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் யாரை பார்த்தாலும் எவரும் போனால் தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை ஜன ஜீவ சொல்ற ஜீவர தேவன் தன் உலக அசுத்தாவி பரிசுத்தாவி இறங்க அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் பல்லவில் அகப்படி யாவும் பிடி ஆகிட்டே போறாரு. இந்த ஜீவ மார்க்கத்தை தான் சேத்துக்கள் கத்துக்கிட்டு போறாரு. அல்லேலூயா. கடைசியில் அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை சிலுவில் உனக்காக எனக்கு குத்துட்டாரு. அவர் ரத்த ஜீவ ரத்தம் ஜீவ சொல்ற பரலோகராஜ் வானதுல சகலத்தையும் கொடுத்துட்டாரு. என் பேர் சொல்லி தேவந்தருக்கு ஆதாம் குருவோடு கொடுத்து பாவம்ட்டு மறந்து விடுதலை ஆகிட்டார். அதாவது சொல்லப்படுது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கிட்டான், விடுதலையாக்கப்பட்டு தேவி நீதிக்குள்ள வந்துட்டான். பரலோக ராஜ்யத்துக்கு பேச்சு மூச்செல்லாம் பரலோக ராஜ்யம் தான். அதுல தேவி நீதி உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஆனோட வாக்கு. பரலோக ராஜ்யம் பாவத்துக்கு பரிகாரம், தேவி நீதி மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெய்தல் சாபத்துக்கு பிறகு வாக்குத்து ஆசீர்வாதம் தரித்திருக்கு பெரிய இயேசு எல்லே ஐஸ்வர்யம் வாதாளத்துக்கு பெரிய பரலோக ராஜ்யம் எல்லாத்தையும் பரிகாரம் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவி நீதி உயிர்த்தெய்தல் எல்லாத்தையும் நன்மை தீவறியத்தக்க உலகமாக ஏதேன் தோட்ட ஆதாம் வழியாக வழியா
நன்மார்க்க துன்மார்க்கம், சாகவேஷா அதான் சூக்கிய மரணம், ஆதாமின் மரணம். அந்த சூக்கிய மரணத்தை ஜோய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு எடுத்துக்கா. அந்த ஜீவன் இயேசு சுவாமியோட பரலோக ராஜ்யம் பரிகாரம், அந்த ஜீவன் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசர்வம், ஜீவரத்தம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை. இயேசுனா என்ன? இவ்வளவா உலகத்தில் அன்பு, என்ன அன்பு சகோதர்காய் ஜீவனுக்கு ஒரு கண்பு பெரிதான வேறொன்றும் இல்லை. அதனால் அன்பால ஜீவ மார்க்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஜீவசர்வம், ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடுங்க. எல்லா பாதாளங்களும் கக்கும், வியாதிகள் கக்கும், சாபங்கள் கக்கும், மரணங்கள் கக்கும், தரித்திரம் கக்கித்தான் ஆகணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படும், பரவங்களை பிடித்துக் கொள்கிறாங்க. அதனால நன்மை தீமரியத்துக்கு அந்த மெட்டாலிட்டிலேயே நன்மாக துன்மாக, நல்லவன் கெட்டவன், சுயநீதிக்கார அநீதிக்கார, கண்டிச்சவன் ஜீவன் தீர்ப்பு அதுலேயே இருக்காது. அதை தேவந்தன் உலக காட்டும் சுத்தாபியா இருக்கும், பூலோக வாழ்க்கை குட்டி நரகமா இருக்கும். அல்லேலூயா. அதனால அன்பானே பாதாளத்தின் வல்லம் இருந்து மீட்டு எடுக்கப்படுதா. இயேசு கல்வாற்றம் ஜீவசர ஜீவனத்தை கொடுத்தார், பாவத்தை மரணத்தை சுமந்து ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜீவசர ஜீவரத்தம் வானது சகலதிய தேவன் ஈட்டியால் கொடுத்த ஆதாரம் முடி உழுது கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் ஜீவசர ஜீவரத்தை தேவந்தர் ஆதம் அவரோடு கூட பிழைத்துக் கொள்வோம். அப்போ மரித்தொழிந்த இந்த கிறிஸ்து இனி மறிக்க வருவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதே. உன் வாழ்க்கையில் மரணம் ஆண்டு கொள்ளக்கூடாதான். சூக்கே மரணம், ஆதாமின் மரணம் ஆண்டு கொள்ள ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்துடணும். அது ஞானஸ்தான் எடுக்கும்போதே வந்துட்டு அந்த தேவ நீதி உயிர்த்துதல் ராஜ்யத்தில் தான் இருக்கிறேன். அத தேவனுக்கு தனக்கு ஆதாம் கூட இடைவிடாமல் ஏற்காள் வாய்னா ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தை வசித்து 365 கொடுக்கணும். எப்படியா அதெல்லாம் இருக்க முடியும் தாமஸ் ஐயா? தேவ நீதித்து உயிர்த்ததில்ல தேவன் தனக்கு 24 வாய்னாலாம் எப்படி இருக்கணும்? வாய்னாலாம் நன்மை தீமதிய தக்க காரியத்தை தேவன் உங்களுக்கு காட்டுறான். என் மனுஷன் சிறிய வயசு வாழும் போது 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நன்மாக துன்மாகத்தே காட்டிங்கிறானே தேவன் தன உலகத்துக்கு சாகவே சாவா. அப்படிப்பட்ட ஜீவம் பார்க்கறது ஏன் வரக்கூடாது? தேவன் நீதி உயிர் அளவற்ற சபிக்கல் ஆற்று பகைக்கல் உண்மை சத்துக்கள் ஜபம் பண்ணு கிறிஸ்து ஜீவனை பண்ணுவார். தேவன் தனக்கு ஆதாம் முழு கட்டிப்பா. அசுத்தாய் ஓட பசுத்தாய் ஏறுங்க தேவத்தர் பணிவிடை செய்ய. 100க்கு 100 ஜீவம் மார்க்கனாய் மாறி சன்மார்க்க துன்மார்க்க நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை உள்ளவனாராதே சாகவே சாவாய். அது ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால மரித்தொழிந்து இந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கும். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் ஆளுகை செய்யாது இயேசுவே. ஏன்னா ஜீவன் சிலுவைக்கு முன்பாக சரி சிலுவைக்கு அப்புறம் சரி அவர் ஜீவனாக தான் இருக்கிறார். சிலுவில பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று ஜீவனை கொடுத்து மரணத்துக்கு பாதகம் முடிவு கட்டுறாரு, பரிகாரம் பண்ணி முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்துட்டேன். நீ ஆதாம் வழியா எந்த நாடோ எந்த ஆணோ பெண்ணோ உயர்ந்தோட தகுந்த ஏழையோ பணக்காரனோ அதுக்கு பரிகாரம் ஜீவ சரீரம் ஜீவரத்தம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து தேவநீதி பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காவது வாழ்நாளா தீவிரமா வெளிப்படுத்து. இல்லைன்னா பிசாசு உன்னை தீவிரமா பகையும் கசப்பு சுயநீதி அநீதி நன்மை தீமறியத்தக்க காரியத்தை தேவன் தரவுள்ள கவலை பழம் வெறுப்பு கசப்பு அது அசுத்தாவை அட்ரஸ் கேட்டுட்டு வரும். கேரண்டி கிறிஸ்து ஜீவனை பரிவு வானத்தோஷாக தேவநீதி உயிர்த்தல் தேவந்த காதம் முழுத பசுத்தாய் தேவந்தோட அட்ரஸ் கேட்டு வாழ்க்கை முழு உயிர்த்தல் வல்லமாக தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். மரணம் உன்னை ஆண்டுக்குவே சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்தங்கள் உன்னை ஆளுகை செய்யாது. ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் சமாதான ஜீவன் ஜீவனுக்கு எதுவான ஜீவனுக்கு எதுவான காரியங்கள் ஜீவன்னா தேசிய ஜீவன். இந்த ஜீவனை பாவம் மண்டி பிரச்சு முடித்து எல்லா நன்மைகளையும் தொகுதான் ஜீவன். எல்லா தீமைகளையும் சொல்லுதான் மரணம். மரணம் உன்னை ஆண்டுக்கொள்ளாது. எல்லா ஆசீர்வாதங்களின் காரியங்கள் உன்னை ஆண்டுக்கொள்ளும். ஆப்ரகாம் ஈஷா யாக்கோபல ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைது டாட்டுக்கு தேவன் தனக்குழு அந்த கிறிஸ்து கடையாளம் ஆப்ரகாம் சகல காட்டில் ஆஸ்வதிக்கப்பட்டார். ஈஷாக்கு யாக்கோபு புதிய பாட்டில் பவுல் இனி நான் இல்லை இயேசுவேற்குள் படைத்தர் அந்த இயேசு தான் தேவன் தனக்குழு பெரிய அப்போஸ்தலர் நான் மாறுறான். திருநாள் ஜனங்களை கிறிஸ்துக்கு நேரம் நடத்துறான் பாருங்க. அவதாம்க்கு பிறகு கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். நல்லமை பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். உங்கள் பிள்ளைங்களை அவதாம்க்குள்ள பிறகு நன்மை தீமறியத்தக்க பிள்ளைங்க. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கான அசுத்தாவியா இருக்குது. தலைமையில் நல்லம்பிப்பு தனவா ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முடிவு பாவட்டமான பசுத்தாய் ஊற்றப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இனி மரணம் ஆண்டு கொள்வதில்லைன்னா வாழ்நாளெல்லாம் ஜீவ மார்க்கத்திலே இருக்க வேண்டும். ஜீவ உலகத்தை ஜீவ வானத்தை ஜீவ பூமியை ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் எல்லாம் தேவன் தனக்கு ஆதாமும் முடிவு உலகத்து பரலோக ராஜ்யம் இடைவிடாமல் எக்காலத்து என் நேரத்திலும் சோர்ந்து போகாமல் செய்யும் போது பாதாள சீதர் தேவாய் ஊற்றப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நான் எக்காலது அது துதி எப்போதும் வாய்ந்திருக்கிறேன். தாவீது வர வர விருத்து துதி சோத்திரம் ஆராணி ஜபம்
எல்லாம் கிறிஸ்து கொடுத்த காரியங்கள், அது பரிகாரங்கள். பாவத்துக்கு மரணத்துல தேவ நீதி விழித்துக்களுமாய் இருக்கிறது. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை பிதாக்கும் பழைய மனுஷன் அல்ல, ஆதாமின் சிந்தை அல்ல, கிறிஸ்து சிந்தை. அது ஜீவன சமாதானம், அது ஜீவ விருசத்திகனி, அது தேவ நீதி. அது உயிர்த்துல தேவத்திற்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ இடைவெளி வெளிப்படுத்திட்டே இருக்கத்தாவே. குடியானது திராட்சை சொல்லி நிலைத்திருக்க போல ஒருவன் என்னில் நிலைத்தினால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சத்தியத்தினாரே எங்கள் ஒவ்வொரு நடத்தும்படி ஜெபிக்கிறங்க தாவே. எல்லோரும் பாவம் செய்து தேவமை இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சத்தியத்தினரா இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம், வழிநடத்தும். ஆடுறி எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தையும் நீ அப்படியே செய்யிருக்க நடி சொல்றோம். ஆதாமிஷன் தேவன் கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம் முழு உலகத்தை எல்லாரும் ஆதாம் குள்ள பிறந்திருக்கிறாங்க. உலகமே ஒரு குட்டி பாதாளமா இருக்கு, நன்மார் துன்மார்கமா இருக்காங்க. எல்லோரும் ஜீவமாக தேவ நீச்ச ஊதிய தேவத்தன் மூடு உலக கொடுத்து அசுத்த பசுத்த கிராமங்களில் பட்ட தேவம் அவர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் எல்லா ஜபிலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என்னுடைய பெயர் பாஸ்டரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் கலந்து செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளுக்கு நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். இன்னும் அநேக செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரும் வெளிப்படுத்தலை கொடுப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஊழியர் எதிர்கால கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இதன் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகிய ஆமென்.